ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெற்றி லைஃப் ஸ்டைல். இந்த விலாக் வந்து பர்த்டே விலாகு. ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து விலாக் போஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, பட் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் வந்து மார்னிங்கே வந்துட்டு நிறைய ஒர்க் இருந்ததுனால எதுவும் வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக வீடியோவும் எடுக்கலை, எதுவும் பண்ணலை. இன்றைக்கி இப்போ வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து என்னோட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கி வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதான் இன்னும் கேக் வெட்டுறது, எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறது எந்த ஐடியாவும் இல்லை. அவங்க வயலுக்கு போயிட்டாங்க. நான் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஒர்க்கு, ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கேன். ஸோ இனி வந்து ஏதாவது அட்லீஸ்ட் வீவர்ஸ்க்காவது செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் விலாக் எடுக்கிறதுக்கு. என்னால் என்ன எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியுமோ வந்து எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வந்து மொத நாளே வந்து கேக் வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா வந்து பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது. இதாங்க எங்கள் ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜு டூர்லாம் வந்து கேட்காதீங்க, இதுதான் ஃப்ரிட்ஜு டூரே முடிஞ்சிருச்சு. ரொட்டீனாக வந்து எப்போதுமே தியானம் யோகா வந்து பண்ணுவேன். ஸோ அது வந்து ஈவினிங், மார்னிங் டைம் இல்லாதனால ஈவினிங் பண்ணேன். ஸோ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாருங்கள். பாப்பாவை வச்சுட்டு தியானம்லாம் பண்ணவே முடியாது. ஆனாலும் பொறுமையாக தியானம் பண்ணணும். அதெல்லாம் வந்துட்டு பொருட்படுத்தாத அளவுக்கு நம்மளோட மைண்ட் வந்து அந்த தியானத்தில் வந்து ஒன்றிடும். கொஞ்சம் மூச்சு பயிற்சியும் பண்ணேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால லைட்டாக பண்ணிவிட்டு விட்டுட்டேன். பாப்பா வந்துட்டு அதோட மூட பொறுத்து சில சமயம் ஒன்றும் செய்யாது, சில சமயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போதுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் எதுனாலும் அந்த நாளில் வந்து தியானம் பண்ணுறது வந்து ரொம்ப வந்துட்டு நல்லது. ஸோ நான் வந்து பர்த்டேவுக்காக தியானம் பண்ணணும்னு நினச்சேன், டைமே கிடைக்கல. ஸோ அப்போ தான் பண்ண முடிஞ்சது. அடுத்து வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணேன். என்னால் மார்னிங் வந்து பண்ண முடியாததுனால இப்போ பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவும் வந்து நான் வந்து கரெக்டாக அந்த ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு ஆசனம் அதுக்கு நேம்லாம் இருக்குது. நான் இன்னொரு நாள் வந்து கரெக்டாக வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது தான் வந்து சூரிய நமஸ்காரம். இதிலே ரெண்டு வகை இருக்குது. நான் வந்து வேறு மெத்தடில் பண்ணுறேன், இன்னொரு மெத்தடு கூட இருக்குது. இதில் வந்து ரெண்டு ஆசனம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து ரெண்டு டைம் பண்ணணும். அதாவது பேர் பேராக ஒரு ரெண்டு தடவை, அடுத்து நீங்கள் இன்னும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டு தடவை கூட பண்ணால் எனஃப், போதும். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இதே தான் நான் ஏற்கனவே வீடியோலேயே சொல்லியிருக்கிறது தான். நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்தேன், எடிட் பண்ணி தான் போடுறேன். இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கேன். அதோடு வந்து இதில் வந்துட்டு நான் வந்து பப்பி வந்து எங்கள் வீட்டு பப்பி வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கனால நான் வந்து டே சேம் டே எடுத்த வீடியோ வந்துட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. கேக் கட் பண்ண பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க.
அவ்வளோதாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது குழந்தைங்களோட அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்ன ஒரு அந்த நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த டைம் கேக் வெட்டும்போது. ஸோ எல்லாருக்கும் கேக்கு ஊட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கேக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணுற வந்துட்டு இவங்களுக்கு வந்து கேக் ஊட்டுறதுக்கு ஞாபகம் இருந்தது, பட் வந்து ஷர்ட் போடாமல் நின்றுட்டுன்றதுனால ஊட்ட முடியல. ஸோ அவருக்கும் கேக் ஊட்டியாச்சு. ஸோ நான் ஊட்டுறதை பார்த்துட்டு பாப்பா எல்லாம் கேக் ஊட்ட ஆரம்பிச்சிச்சு. பாப்பா இதுக்கு தான் சொன்னேன், மோஸ்ட்லி வந்து மே மாதம் பர்த்டே வர்றதுனால காலேஜில் ஸ்கூலில் வந்து எப்போதுமே வந்து கேக் வெட்டினது அந்த மாதிரி வந்து அது அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ தான் வந்து பர்த்டே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் குழந்தைங்களுக்காக கேக் வெட்டணும் அப்படின்றது தான். நமக்கும் வந்துட்டு ஒரு இந்த பர்த்டே அப்படிங்கிறது அந்த ஒரு நாளில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டோடையும் இந்த பர்த்டே இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாட் வச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுல வந்துட்டு ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் பர்சனலாக ரொம்ப வந்துட்டு கேக் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினப்பேன் எப்போதுமே. ஆனாலும் வந்து குழந்தைங்களுக்காக நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வெட்டணும். வெளியில் வந்து எங்கேயுமே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இல்லை. பர்த்டே கேக் கட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு டிஃபன் வந்து சொரக்காய் சட்னி அப்புறம் வந்து பட்டர் தோசை செஞ்சேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ. சொரக்காயில் வந்துட்டு உள்ளே உள்ளதை வந்து கட் பண்ணி நம்ம தூக்கி போடுறோம், அதில் தான் நம்ம இப்போது சட்னி செய்ய போகிறோம். ஸோ அந்த பீசஸை வந்து நீங்கள் வந்து தேவைப்படும்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ குழம்பு வைக்கும்போது நீங்கள் வந்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொட்டுக்கல்ல நீங்கள் வந்துட்டு புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன் பை ஒன் வந்து நீங்கள் வந்து வதக்கிட்டு அப்படியே ஆற விட்டு சட்னியை அரைக்க வேண்டியது தான். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் என்னன்னா நீங்கள் வந்து இந்த சொரக்காய் உள்ளே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஸோ அதனால் நீங்கள் வெங்காயத்தை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கு செஞ்ச சட்னியே வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வந்திருந்தது. ஸோ சொரக்காயை பற்றி உங்களுக்கு தெரியும், சொரக்காய் வந்து ரொம்ப வாட்டர் கண்டென்ட் அதில் வந்து அதிகம். உள்ள இதில் வந்து நிறைய வந்து இந்த சதைப்பகுதியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சட்னி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து இந்த கோடை காலத்துக்கு இந்த சொரக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதனால தான். அடுத்து வந்து பட்டர் தோசை சிம்பிள் தான், எப்போதும் மாதிரி தோசை ஊற்றிட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது தர பெரட்டி போடக்கூடாது. ஸோ பட்டரை வந்து நல்லா வந்து சாஃப்டாக, அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு. அதை வந்து ரொம்ப மெல்ட் ஆகி நெய் அளவுக்கு உருகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து தோசையில் போட்டு எடுத்துடணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த வெண்ணெயோட டேஸ்ட் வந்து அந்த தோசையில் இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் அந்த பட்டரை போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து நெய் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாப்பாவும் என்னோட பிரதரும் வந்து பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன் வீடியோ. இந்த விலாக் இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாக சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.